இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பாரத்தில் அமே பரன் என்னை காக்க வல்லோ பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் காத்திடுவாரென்றுமே காத்திடுவாரென்றுமே என்ன வந்தாலும் நம் யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூந்தாய் என்ன துன்பங்கள் அவர் என்னை கைவிட அவர் என்னை கைவிட மாட்டா காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டன காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் ஐயம் மிகுந்ததோ காலத்தில் ஆவி குறைந்ததா மீட்பருதீர பலத்தா சத்துருவை வெந்தே பயம் யாவும் நீங்கிட்டே இயேசு கை மற்றும் என் உள்ளம் ஏசன்னை காக்க வல்லோ மற்றும் என் உள்ளம் அவன் ஏசன்னை காக்க வல்லோ அன்பு கூந்தா என்ன துன் அவர் என்னை கைவிட மாட்டார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் காக்கும் வல்ல மீட்பர் உண்டன
தொல்லை கஷ்டங்கள் சூண்டிடோ, துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடோ, இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் பாரத்தில் இருந்த ஜெயம் வாரு, பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்தீடு நாம மகிமைப்படட்டும். ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் 16 வசனத்தையும் 17-18 இந்த மூன்று வசனத்திலும் நாம் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமிடத்திலே சொல்லுகிறார், தோட்டத்திலே உன் இரண்டு விருட்சங்களை அதை சுட்டி காண்பிக்க போகிறேன், ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் இன்று இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். கீழ்ப்படிதலை குறித்து பரிசுத்தாவியானவர் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். கீழ்ப்படிதல், யாராவது ஒரு நபருக்கு நாம் கீழ்ப்படிந்துத்தான் ஆக வேண்டும். ஆமென். கீழ்ப்படிதல் என்பது கர்த்தருக்கு உகந்த பலி. கர்த்தர் ஒருபோதும் நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணிக்கவே மாட்டார், நறுங்குண்ட ஆவியே அவர் ஒதுக்கவே மாட்டார். கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் கவனிக்கிறார். எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆதாமுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏவாளை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுப்பதற்கு முன்பதாக இந்த காரியத்தை ஆதாமிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஹலெலூயா. என்ன சொல்றார்னா, தோட்டத்திலே இருக்கிற ரெண்டு விருட்சம், ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இந்த விருட்சத்திலே இரண்டிலும் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஒன்றை புசிக்கலாம், இன்னொன்றை புசிக்க கூடாது. நம்ம உடனே ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்போம், ஏன் அதை புசிக்கலாம், ஏன் இதை புசிக்க கூடாது? நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், யாரிடத்திலே கேள்வி கேட்க வேண்டும், யாரிடத்திலே கேள்வி கேட்க கூடாது? நம்மை படைத்தவரிடத்திலே கேள்வி கேட்க கூடாது. ஆமென். ஒரு அலலிய சொல்லுங்க, சத்தமா ஒரு அலலிய சொல்லுங்க. என்னுடைய வாழ்விலே அநேக அனுபவங்கள் அதிலே உண்டு. என்ன அனுபவம்னா, ரொம்ப கஷ்டப்படுகிற குடும்பங்கள் இருப்பாங்க, ரொம்ப வியாதிப்பட்ட குடும்பம் இருப்பாங்க, ரொம்ப தொல்லை நிறைந்த குடும்பங்கள் இருப்பாங்க. சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது. அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னையும் ரொம்ப திட்டி போட்டாங்க, கோபப்பட்டுட்டாங்க, என்னுடைய மனம் ரொம்ப சலித்தது, வேதனைப்பட்டது. இப்போது அந்த இடத்திற்கு நான் போகாமல் இருக்கவும் முடியாது, போகாமல் இருந்தால் இன்னும் சலிப்பு ஏற்படும், போனால் சந்தோஷமாகவும் போக முடியாது. மனம் என்ன சொல்லுதுன்னா, அன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவர் இந்த ஜெபத்தின் மூலம் அநேக மாற்றத்தை கொடுத்தார், எல்லாத்தையும் மறந்துட்டாங்களே ஆண்டவரே, ஒரு ஞாபகம் இல்லையே. இப்போது அவர்கள் நடக்கிற நடையை பார்த்தால் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வேதனை சில நேரங்களிலே இருதயத்திலே உண்டாகும். கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க, அநியாயமா கேட்பாங்க, சிந்திக்காம கேட்பாங்க, வேதனைப்படுகிற விதத்துல கேட்பாங்க. அந்த கேள்விகள் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலைமை ஏற்படும். அந்த சூழ்நிலைமை தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆண்டவரே இந்த காரியத்துல நான் என்ன செய்வதென்று கலங்கி நிற்கிறதான தருணங்களே கர்த்தர் பலப்படுத்துவார். இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையும் அப்படித்தான் இருந்தது. ஆண்டவர் சொல்றார், ஆதாம் இடத்துல ஜீவ விருட்சத்தை நீ புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க கூடாது. ஆனா ஆதாம் ஆண்டவரிடத்துல கேள்வி ஒன்றும் கேட்கல. ஆண்டவர்
ஆண்டவர் நல்ல தோட்டத்தை கொடுத்தார், நல்ல விருட்சங்களை கொடுத்தார், பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார், ஆதாம் சந்தோஷமா இருக்கிறார். திடீரென்று சொல்லி இப்படி ஒரு அறிவிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆதாம் ஆண்டவரிடத்துல போய் ஏன் புசிக்க கூடாது, புசித்தால் என்ன ஆகும், அப்படி கிராஸ் கொஸ்டின் ஆண்டவரிடத்துல கேட்கல. தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு நன்மை செய்கிற, நமக்காக ஒத்துழைக்கிற, நமக்காக பயன்படுகிற, நமக்கென்று பிரயோஜனப்படுகிற கர்த்தருடைய ஆவியானவர் பரலோகத்தின் தேவன் சில நேரத்தில் இந்த உலகத்துல கூட நமக்கென்று சொல்லி சில நபர்களை ஆண்டவர் தந்திருக்கலாம். அப்படி நமக்கு ஒத்தாசையாக இருக்கிற தேவனுடைய ஜனத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் அதிகமான கேள்வியை கேட்டு நொறுக்க கூடாது. இந்த ஆதாமும் ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கல. ஆண்டவரே ஏன், எதற்கு, எப்படி, கேள்வி யாரிடத்துல கேட்கணும்னு தெரியணும். யார் யாரிடத்துல எல்லாமோ போய் கேள்வி கேட்கறதல்ல, யாரிடத்துல கேள்வி கேட்கணும்னு தெரியணும், யாரிடத்துல கேள்வி கேட்க கூடாது என்பது தேவ பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை இப்பொழுது ஆதாம் நினைவில் வைத்துக் கொள்ளுகிறார், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார். சரி ஆண்டவரே, நான் அதை புசிக்கவே மாட்டேன், நான் புசித்தால் சாகவே சாவா என்று சொல்லி இருக்கிறீர், நான் புசிக்கவே மாட்டேன் என்பதுதான் ஆதாமுடைய தீர்மானம். ஹலேலூயா, ஆமென். உனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தா அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன், எதற்கு, எப்படி, என்ன, இப்படி இல்லைன்னா அப்படி, அப்படி இல்லைன்னா இப்படி, இப்படி எல்லாம் இல்லை. கர்த்தர் உன்னோடு நேரடியாக பேசுகிற காரியத்தை நீ ஏற்றுக்கொள்வாயானால் நீ சில காரியங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இப்பொழுது ஆதாமுடைய அந்த உண்மையை பார்க்கிறார். எத்தனை நாள் ஆதாம் சாப்பிடாம இருந்தாரு தெரியல, எத்தனை மாசம் சாப்பிடாம இருந்தாரு தெரியல, எத்தனை வருஷம் சாப்பிடாம இருந்தாரு தெரியல. வேதத்திலே வரலாறு படி ஒவ்வொரு அதிகாரத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 50 வருஷ காலம் இருக்கலாம் பழக்கம், 100 வருஷ பழக்கம் இருக்கலாம். சரித்திரம் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆதாம் எத்தனை வருஷம் சாப்பிடாம இருந்தாரு தெரியல. ஆனால் ஆதாமுடைய உண்மையை ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு நான் உண்டாக்குவேன். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நீ கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, கொஞ்சத்திலே உண்மையா இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி சாய்த்து நடக்கும் பொழுது, பரிசுத்தாவியானவர் அதற்குரியதான ஆசீர்வாதத்தை அவர் தராமல் போவதே இல்லை. அதற்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்காமல் இருப்பதில்லை. ஆதாமுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கவனித்தார். எத்தனையோ வருஷம் அந்த தோட்டத்தில் போய் அவன் சாப்பிடல கனிய, அவன் அந்த விருட்சத்தை போய் பார்க்க போகல, அது எவ்வளவு அழகா இருக்குன்னு ஆராய்ந்து பார்க்க போகல. அந்த இடத்துல அவன் ஒதுங்கி நிற்கிறார். கர்த்தர் தினந்தோறும் அதை கவனிக்கிறார். ஆதாமோடு கர்த்தர் தினமும் தோட்டத்திற்கு வருகிறார். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை ஆதாம் கேட்டு ஆண்டவரோடு இணைந்து நடக்க ஒரு சுபாவம் இருந்தது. யார் யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுடைய இல்லத்திலே தேவ பிரசன்னம் இருக்கும். யார் யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவருடைய வாழ்விலே தேவன் வழி நடத்துவதை உணர முடியும். ஆண்டவர் சொல்றதை கேட்கணும். உனக்கு ஆண்டவர் சில நேரத்தில் பிரத்யேகமா சொல்லுவார், சொப்பனத்தின் மூலமாய் சொல்லுவார், தரிசனத்தின் மூலமாய் சொல்லுவார். ஆண்டவர் சொல்ற காரியத்தை கீழ்ப்படியணும், கிராஸ் பண்ணக்கூடாது. அப்படி எல்லாம் இல்லை, இப்படி எல்லாம் இல்லை, அப்படி இல்லைன்னா வேண்டாம், இப்படி இல்லைன்னா வேண்டாம். நீ அநேக அடிகளை பட்டு திருந்துகிற ஒரு மனிதனா மாறுகிறாத. எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை ஆம் என்று ஏற்றுக்கொள், ஆமேன் என்று அங்கீகரித்து விடு. அது உனக்கு உகந்ததா இருக்கும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அநேக தரம் கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு வார்த்தை ஆண்டவர் தர்றார். கர்த்தருடைய ஆராதனையிலே வெளிப்பாடு வரும்பொழுது, வார்த்தை வரும்பொழுது அதை எழுதி வைக்கணும். இந்த வார்த்தை எனக்கு தான், இதை நான் ஏற்றுக்கொள்ளணும், இதன்படி நடக்கணும். வசனத்தை கேட்கும் பொழுது இந்த வசனத்தின்படி நான் நடக்கணும், கீழ்ப்படியணும். எங்கிட்ட பேசுற கர்த்தருக்கு நான் கீழ்ப்படியணும். அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் தாங்குவார். கர்த்தர் ஒரு அடுத்த லெவல்ல கொண்டு போகிறார் ஆதாமை. என்ன சொல்றார் ஆண்டவரே சொல்றார். ஆதாம் கேட்கல, ஆண்டவரே எத்தனை நாள் இப்படி நான் தனியா பண்படுத்துறது, எப்படி தான் தனியா வேலை செய்கிறது, ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கல. ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு எப்போ ஒரு துணை வேணும், எப்போ உன் கூட ஒரு ஆள் வேணும், எப்போ உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும். கர்த்தருக்கு நன்றாக தெரியும். ஆமென். அவர் ஏற்ற வேளையிலே உன்னை உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உயர்த்துவார், ஏற்ற வேளையிலே கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ ஆதாமுடைய அந்த உண்மை ஆண்டவர் பார்த்தார்.
ஆதாம் கீழ்ப்படிந்தபடினாலே ஒரு அடுத்த லெவல்ல ஆண்டவர் கொண்டு போகிறார். இனி நான் உன்ன தனியா இருக்க விடும்பல, உனக்கு கூட ஒரு நபர் வேணும்னு சொல்லி ஆண்டவர் இன்னொரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆதாமுடைய கீழ்ப்படிதலுக்கு உத்தம ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் சில காரியத்தை சொல்லி இருக்கிறார், அதை ஸ்திரீகள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், 1 தீமோத்தேயு 2:9-10 வரை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாயிருக்க வேண்டும். எண்ணத்தினால் எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளை வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசித்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். ஹலெலூயா, ஹலெலூயா. பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் பவுல் மூலமாக அழகான வார்த்தைகளை கொரிந்திய சபைக்கு கொடுக்கிறார். பாருங்கள், ஸ்திரீகளுக்கு என்று சொல்லி சில காரியங்கள் தேவ பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன காரியங்களை கர்த்தருக்காக செய்ய வேண்டும், வீட்டில் எப்படி இருக்கணும், ஆலயத்தில் எப்படி இருக்கணும், இவைகளை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமாக இருப்பதற்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்திரீகள் என்ன செய்யணும், வேத வசனத்தை நன்றாய் தியானிக்க வேண்டும், அறிவிலே வளர வேண்டும். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், முதலாவதாக ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான், ஆனால் ஏவாள் முதலாவதாக வஞ்சிக்கப்பட்டாள். வஞ்சிக்கப்பட்ட ஏவாள் மூலம், வஞ்சிக்கப்பட்ட ஸ்திரீயின் மூலம் அநேக மாற்றங்கள் இந்த உலகத்தில் வந்தது. அந்த மாற்றங்கள் வந்தபடியினாலே ஸ்திரீயை ஆண்டவர் அடக்கவில்லை, ஸ்திரீக்கு மேல சில நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். ஸ்திரீகள் இப்படிப்பட்ட விசேஷம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இருந்தார். அதை பவுல் மூலமாக சபைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். சபையிலே வருகிறதான பெண்கள், சபையிலே இருக்கிற ஸ்திரீகள் செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முதல்ல நம்ம வாசித்தோம், ஸ்திரீகள் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் தெரிந்தவர்கள் எத்தனை பேர், ஒரு அலுவலியை சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல பாஸ்டர், இங்க நகை போடப்படான்னு சொல்லி இருக்கு, பொண்ணு போடப்படான்னு சொல்லி இருக்கு, முத்து வேண்டான்னு சொல்லி இருக்கு, விலையேறப்பெற்ற வஸ்திரம் உடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. இது எங்கே சொல்லப்பட்டது என்றால், சபைக்குள்ளே வருகிற, சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு யூதர்கள் மத்தியிலே அன்றைக்கு உள்ள பாரம்பரியம், அன்றைக்கு உள்ளதான ஸ்திரீகள் நன்றாக அலங்கரிப்பார்கள், அன்றைக்கு இருந்த புருஷர்களும் நன்றாக அலங்கரிப்பார்கள். இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னால் நல்ல ஸ்டைலெல்லாம் வச்சு, ரெண்டு கொம்புகள் எல்லாம் வச்சு, அப்போ உள்ள காலத்தில் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குமா, அதுக்கு மேலே உயர்ந்த பொன்கள், விலை உயர்ந்த முத்துக்கள், உயர்ந்த வஸ்திரங்கள், பெண்கள் எல்லாம் சரீரத்தில் போட்டு முகத்தையும் மூடிக்கிட்டு சர்ச்சைக்கு வருவாங்க. அதுபோல தான் ஆண்களும் விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி ஆலயத்திற்குள்ளாக அன்றைக்கு வருவார்கள். இதெல்லாம் சபையில பார்க்கும் பொழுது, சபையில ஏழைகள் இருக்கிறார்கள், சபைகளிலே வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பவுல் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஆலயத்திற்குள்ளாக ஒருவன் வரும் பொழுது ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கர்த்தருடைய பார்வையில எல்லாரும் ஒன்றுதான். ஆமென். அதனால பவுல் அழகாக சொல்லுகிறார், எம்மா இப்படி உயர்ந்த டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தா ஆண்டவருடைய மகிமை இறங்கும்னு நினைக்காத, இப்படி ஒன்ன நீ அலங்கரிச்சிட்டு வந்து பொண்ணு எல்லாத்தையும் வாரி போட்டுட்டு சபையில வந்தா கர்த்தருடைய வல்லமை இறங்கும்னு நினைக்காத. கர்த்தருடைய வல்லமை இறங்கணும்னா சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே ஆண்டவரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அன்னைக்கே பொண்ணு நிறைய உண்டு, அன்னைக்கே முத்துக்கள் நிறைய உண்டு, அன்றைக்கே விலையுயர்ந்த வஸ்திரங்கள் நிறைய உண்டு. ஆனால் குணப்படாதவர்கள் இதெல்லாம் போட்டு அலங்கரிச்சுக்கிட்டு ஏழையாய் இருக்கிறவர்களிடத்திலே வந்து நிற்பாங்க. ஏழைக்கு பசியா இருக்கும், இந்த நகையும் பார்த்தா அந்த நகையை போட்டுட்டு உயர்ந்த வஸ்திரத்தை போட்டுட்டு இருக்கிற நபர் ஏழையாய் இப்ப சாப்பிடாம ஆலயத்திற்கு வந்திருக்கிறவங்களை பார்த்து, நல்லா இருக்கிறீங்களா பிரதர், கர்த்தருக்கு சோத்திரம், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம் இருக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அலுவலக சொல்லுங்க. இங்க சாப்பிட வசதி இல்லை, இங்க ட்ரெஸ் இல்லை, ஆனா இந்த பாட்டி நல்லா அலங்கரிச்சுட்டு வந்திருக்கு, நல்ல உயர்ந்த வஸ்திரம் போட்டிருக்கு. அவங்கள பார்த்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம். அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்கன்னு தெரியுது, அது அவங்கள விதின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் போகிறவர்கள் உண்டு. அதை மாற்றுவதற்காகத்தான் சபை சபையாக இருக்க வேண்டும், வித்தியாசம் பாராதமல் இருக்கணும். ஏன்னா அவர் தெளிவா சொல்றார், இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் மீட்கப்பட்டவர்கள், யாரும் வித்தியாசம் பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்கள். ஆகவே ஆலயத்திலே வருகிற நீ உயர்ந்த வஸ்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத, ஆலயத்திற்கு வருகிற நீ பெரிய அலங்காரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத, ஆலயத்திற்கு வருகிற நீ பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, ஆலயத்திற்கு வருகிற நீ விலை உயர்ந்த காரியங்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காத. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஸ்திரீகளை எழுதிலே வஞ்சித்து விடலாம் என்பது பிசாசினுடைய திட்டம். அன்றைக்கு தோட்டத்தில் இருந்து வெளிப்பட்டது, இன்றும் அது நிறைவேறி கொண்டு தான் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகள் எப்பொழுதும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே எனக்கு சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை எனக்கு தாரும், அந்த கிருபையின் ஆவியை தாரும். அழகாக பவுல் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் 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 அடக்கமா இருக்கணும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ளணும். என்ன அடக்கம்? வஸ்திரத்தில் அடக்கம் வேணும், அலங்காரத்தில் அடக்கம் வேணும், டெக்கரேட் பண்றதுல அடக்கம் வேணும். ஆமென். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி ஸ்திரீகளுக்குள்ளே வேணும், அதுக்காக காத்திருக்கணும். வஸ்திரம், ட்ரெஸ்ஸு, அலங்காரம், பொன்னு, முத்துக்கள், இதெல்லாத்திலையும் கவனமாக இருக்கணும். வஞ்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு சத்ருவானவன் புகுத்துற ஒரு கேடான கிரியை. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய பிள்ளைகள் தங்களை அலங்கரிப்பதில்லை. அதுக்கு தான் சபை சபையாக இருக்கணும்னு சொல்றதுக்காகத்தான் வெண்வஸ்திரம். ஓய்வு நாளிலே வரும்போது வெண்வஸ்திரத்தில் வா, நீ உயர்ந்த பட்டு உடுத்தி உயர்ந்தவனுடைய அலங்காரத்தையும் ஆடம்பரத்தையும் காட்டுவதற்கல்ல கர்த்தரை நாம் ஆராதிக்க வருகிறோம். ஆமென். ஓய்வு நாள் ஆராதனையில வெண்வஸ்திரம். நாங்க சாதாரண சட்டை தானே போட்டிருக்கோம். நீ இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறபடி வெண்வஸ்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மேல வைத்திருக்கிறதான தம்முடைய கிருபை அவர் வெளிப்படுத்துவார். வேத வசனத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் தமது பிள்ளைகளை தாங்குவார். ஹல்லேலூயா. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே. மரணமோ நாள் சந்திக்குமே, மறவாதே. இயேசு ஆண்டவரை வருவாய் தருணம் அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர், இயேசு வண்டை வருவாய் தருணம் அழைக்கிறாரே வல்ல. ஆமே. சத்திய வாக்கை நம்பியே வானித்திய உனக்களிப்பா சத்திய வாக்கை. ஆமே. நித்திய ஜீவன் உன்பெரை ஜீவ புஸ்தகத்தே உண்மையாயேந்து எழுதிடுவாய் வருவாய் தருணம் அழைக்கிறாரே வல்ல மண்டை வருவாய் தருணம் அழைக்கிறாரே வல்ல. இயேசு வண்டை தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலகீனமும்
வாழ்நாளை எல்லாம் வருத்தத்தோடு வாழ்நாளை எல்லாம் ஆமென் வருத்தத்தோடு சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை வருவாய் தருணம் அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வருவாய் தருணம் அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் தெய் வல்ல ஆண்டவர் இயேசு வண்டே ஹல்லேலூயா. ஆகவே தன் ஸ்திரீகளிடத்திலே சில கீழ்ப்படிதல் உள்ள குணம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். புருஷனிடத்திலே அமைதியா இருக்கணும், அடக்கமா இருக்கணும். தன்னுடைய வஸ்திரத்தினால் தன்னுடைய அலங்கரிப்பினாலே கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். உன் சரீரம் எப்படி இருக்கிறது என்றல்ல முக்கியம், நீ எப்படி வைத்துக் கொள்ளுகிறாய் என்பதுதான் முக்கியம். அதை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். சபையிலே உன்னுடைய பரிசுத்தம் வெளிப்பட வேண்டும். ஆமென். பாருங்கள், இன்னொரு பகுதியிலே ஒரு வேத வசனத்தை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். நீங்க வீட்டில் போய் அதை வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:4-16 வரை வீட்டில் போய் நீங்க தெளிவா வாசிக்கணும். அதிலே தேவனாகிய கர்த்தர் முக்காடை குறித்து சொல்றார். ஜெபம் பண்ணுகிற நேரத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது ஸ்திரீகள் தங்கள் தலையிலே முக்காடு போட வேண்டும். அதே நேரத்தில் ஜபம் பண்ணும் பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது ஒருபோதும் ஆண்கள் தலையிலே முக்காடு போட வேண்டியது கிடையாது. ஆண்களுடைய தலை அதிகாரத்தை மையப்படுத்துகிற ஒரு தலை. பெண்கள் ஏன் முக்காடு போட வேண்டும்? ஆலயத்தில் வருகிறவர்கள் தலையில முக்காடு போட்டிருக்கணும். அதில் அநேக ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆனால் யூதர்கள், யூத ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் வரும் பொழுது இவர்கள் தேவனை முகமுகமாய் நாங்கள் எப்படி தரிசிப்பது, நாங்கள் பாவிகள் அல்லவா என்று சொல்லி தங்களுடைய குற்ற உணர்வினால் அவர்கள் முகத்தை மறைத்து கொண்டு ஆண்டவரை ஆராதிப்பார்களாம். அப்படி ஒரு யூத வழக்கம் இருந்து வந்தது. ஆனால் பவுல் அழகாக சொல்லுகிறார், சபைக்கு ஆண்கள் தலைக்கு முக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லை, பெண்கள் தலைக்கு முக்காடு போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் முக்காடு போட வேண்டுமேயானால், பெண்ணிற்கு புருஷன் தலையா இருக்கிறான், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான். இந்த முக்காடு போடுவதனுடைய பிரதானமான அர்த்தம் என்னவென்றால், நான் என்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படுகிறேன், நான் என்னுடைய குடும்பத்திற்கு அடங்கி போகிறேன். அதுதான் முக்காடுடைய பிரதானமான அடையாளம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், மேய்ப்பருக்கு கீழ்ப்படுகிறேன். இதான் முக்காடினுடைய அடையாளம். கிழக்கத்திய தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்திரீகள் நிறைய பேர் முக்காடு போட மாட்டாங்களாம். காரணம் என்னவென்றால், அவர்கள் பரிசுத்தத்தை இழந்தவர்கள், பரிசுத்த கூட்டம் அல்லாதவர்கள். அதுபோல விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள் முக்காடு போட மாட்டார்கள். பாருங்கள், இதெல்லாம் பரிசுத்த ஜாதி அல்ல என்று பாரம்பரியங்கள் சரித்திரங்கள் அழகாக சொல்லுகிறது. ஆனால் ஆலயத்தில் வருகிற சிறிய பிள்ளையானாலும் பெரியவர்களானாலும் முக்காடு போட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். நீ புறஜாதியிலிருந்து வித்தியாசப்பட்டிருக்கணும். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது உன்னிடத்திலே ஒரு அடக்கம் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். நீ முக்காடு போடுகிறது தான் ஒரு அதிகாரம் என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்து புருஷனுக்கு தலையாக இருக்கிறான், ஸ்திரீக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை. இந்த அதிகாரத்தை தேவனுடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதனுடைய அடையாளம் தான் தலையிலே போடுகிறதான முக்காடு. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முக்காடினுடைய அர்த்தத்தை எத்தனை பேர் புரிந்து கொண்டார்களோ அவர்கள் ஒருபோதும் முக்காடு போடுவதை தவிர்க்க மாட்டார்கள். அதனுடைய அடையாளத்தை உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். நீ தலையில முக்காடு போடுறதற்கு நான் புருஷனுக்கு அடக்கமான பொண்ணு. ஆமென். உண்மையா அதுதான் வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஸ்திரீ,
தேவன் வைத்திருக்கிற நியமங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஸ்திரீ. நம்ம சின்ன பிள்ளைகளுக்கும் அதை பழக்குவிக்க வேண்டும், பெரியவர்களும் அதை போடணும். ஸ்திரீகள் சில காரியங்களிலே ஒழுக்கமாக இருக்கணும் என்பதை தேவனாகிய கர்த்தர் வலியுறுத்துகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. ஆண்களுக்கு ஒரு சில காரியங்களை வச்சிருக்கிறார், பெண்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர் சில காரியங்களை வச்சிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதான நீ, தேவனுடைய பிள்ளையாகிய நீ, உன் வாழ்க்கையை பார்த்து கேளு. நான் அடக்கமாக இருக்கிறேனா, அலங்காரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா, மேட்டிமையான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா, இல்லை சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவிக்கு நான் இடம் கொடுக்கிறேனா, நான் ஆலயத்தில் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறேனா, ட்ரெஸ் கோடில் எப்படி நான் ஆலயத்திற்கு வருகிறேன். உன் ட்ரெஸ் கோடை கர்த்தர் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறார். நீ ஆலயத்துக்கு வரும்போது உன் ட்ரெஸ் கோட் அழகாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆதாமே நீ சாப்பிடக்கூடாது. எத்தனையோ காலங்கள் ஆதாம் சாப்பிடாம இருந்தார், கர்த்தருடைய வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு ஸ்திரீகளுக்கு இந்த நாளின் காலை வேளையிலே சில காரியத்தை ஆண்டவராகிய தேவன் சில காரியத்தை தெளிவாக சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வருகிறவர்களுடைய வாழ்வை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதற்குரிய பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்ளாமல் போவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம்.